ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் டிரைவ்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோடய யூசஸ் என்னென்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து, அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி நான் லாகின்லாம் பண்ணி வச்சுட்டேன். லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஓப்பன் ஆகும்போது இந்த கார்னரில் உங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் இங்கே ஒரு 9 ஐகான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அதாவது ட்ரைவ், கூகுள் ட்ரைவ்ன்றது கூகுளோடு சேர்ந்தது தான், உங்கள் மெயிலோடையோடது. இதுதான் வந்து ட்ரைவ். இது இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து எப்படி, எவ்வளோ ஜிபி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 2.6 GB நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 15 GB வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது கூகுள்லேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் என்னன்னா, பாஸ்வேர்டு வந்து வெரி ஸ்ட்ராங்காக போடணும். வெரி ஸ்ட்ராங்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் வேணாலும் போட்டுங்க, அதில் ப்ராப்ளம் இல்லை. ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ப்ளஸ் 2 சிம்பிள் இருக்கணும். 2 சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியும். அதனால் மறக்காமல் பாஸ்வேர்டு மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டுங்க. இதில் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நான் காமிச்ச ட்ரைவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோ இதை தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபோல்டர் அப்லோட் பண்ணணுமா, ஃபைல் அப்லோட் பண்ணணுமா, ஃபோல்டரோடு சேர்த்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். இதில் வந்து ஃபைல் கொடுத்தீங்கன்னா, ஃபைல் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். எந்த ஃபைல் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள, அதாவது இப்போ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தனா எனக்கு அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இதில் எனக்கு அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது அப்லோட் ஆகிடுச்சுன்னு எனக்கு இங்கே டிக் வந்துடுச்சு. இந்த 2 PDF வந்து எனக்கு இதிலே தான் இருக்கும். டூன்ற PDF எனக்கு இந்த கூகுள் ட்ரைவில் தான் இருக்கும். இந்த மை ட்ரைவ் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த 2 PDF இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஆகட்டும், ஏதாகட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.